वेलकम टू योगी सुपर किचन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது दाल தடுக்கா அங்க அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் தோரம் பருப்பு இது வந்து தண்ணியில வந்து ஒரு 1 hour போட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு 4 டீஸ்பூன் பைத்தம் பருப்பு இதையும் வந்து தண்ணியில ஊற வச்சுக்கோங்க இது ஒரு 1 hour ஊற வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம レッド கலரா இருக்கும்ல மசூர் தால் அதுவும் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இதுவும் வந்து தண்ணியில ஊற வச்சுக்கோங்க 1 hour இப்ப குக்கர்ல 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க நீங்க எதில தோரம் பருப்பு எடுத்தீங்களோ அதுலயே 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க ஊற வச்ச இந்த தோரம் பருப்பு அதல போட்டுக்கோங்க தண்ணி எடுத்து நம்ம ஊற வச்ச இந்த மூங் தால் போ அதையும் போட்டுக்கோங்க நம்ம ஊற வச்சிருந்த மசூர் தால் இதல 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் அது பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து garlic ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இந்த பருப்புக்குலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் oil ஊத்திக்கோங்க நான் 1 டேபிள்ஸ்பூன் ஊத்துறேன் குக்கர்ல வந்து ஒரு குக்கர்ல வந்து 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம் மீடியம் फ्लेம்ல 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் தடுக்கா பண்ணிக்கலாம் சோ அதுக்கு வந்து ஒரு pan வெச்சுக்கோங்க சோ அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் பட்டர் போட்டுக்கலாம் இதுல பட்டர் போட்டா தான் இந்த டிஷ் நல்லா இருக்கும் டேஸ்ட் டிஃபரண்டா இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஜீரா போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் ஜிஞ்சர் போட்டுக்கோங்க நம்ம பருப்புலயே கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டுறோம் ஒரு 1/2 டீஸ்பூன் garlic ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஆனியன் ஜிஞ்சர் garlic கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இதுக்கு அப்புறம் ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் ஒரு டொமேட்டோ இந்த salt போடுங்க இந்த ஆனியன் டொமேட்டோ குக்க ஆற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க ஆ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுறோம் அதல मारी 1/2 टीस्पून काश्मीरी चिल्ली पाउडर கொஞ்சம் பெருங்காய பொடி போடுங்க இந்த பருப்பு வந்து 4 விசில் கப்புற இப்ப எடுக்கறோம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இந்த பருப்பை இப்ப அந்த கடாயில ஆட் பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் இது கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் இப்ப நம்ம இத ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்ப அதுக்கு மேல வந்து ஒரு தடுக்கா பண்ணி ஊத்த போறோம் சோ இந்த தடுக்காக்கு வந்து பட்டர் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் இது ஃபுல்லாவே பட்டர்ல தான் நல்லா இருக்கும் சோ 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஊத்திக்கோங்க அப்புறம் அதல ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் garlic 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder கொஞ்சம் கலர்க்காக கொத்தமல்லி இலை கொஞ்சமா வந்து கொத்தமல்லி இலை இது லைட்டா அந்த レッド காஷ்மீரி chili powder ஓட ஸ்மெல் லைட்டா போன வரைக்கும் பண்ண போறோம் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு அது மேல ஊத்திர வேண்டியதுதான் சோ இத எடுத்து நம்ம மேல ஊத்திட்டோம் இது ரெடி mix பண்ணி விட்டுக்கோங்க சோ நம்ம தால் தடுக்கா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு நல்ல நார்த் இந்தியன் ஃபுட் நம்ம சப்பாத்தி தோசைக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸ் ஓடவே சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த वीडियोसலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா subscribe comment பண்ணுங்க share பண்ணுங்க like பண்ணுங்க